டேய், உன்னை யார உன் சர்டிஃபிகேட்டை என் ஃபைலில் வைக்க சொன்னா? சரி சரி, லெவலப் பண்ணு, கத்தாதை எடுத்து தேடி தரேன். இருடா, தேடிட்டு தானே இருக்கேன், தரேன்டா. ஆ, நீ வை, நான் கூப்பிட்றேன். சுரா வாங்குறான். எங்க வச்சான்? இங்கன்றா போய் தேடுறத. மேல இருக்குமோ? ஏய் பாப்போம். அப்பா, நீ எனக்கும் இங்கு பேனா வாங்கி கொடுத்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். என் தங்கத்துக்கு இங்கு பேனா வேணுமா? இன்னைக்கு நீங்க பென்சில் எழுதுங்க, நாளைக்கு அப்பா உங்களுக்கு வரும்போது இங்கு பேனா வாங்கிட்டு வர, சரியா? தீவன தலைய கலைக்காதன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? அப்படித்தான் கலப்ப. நில்றா, போய் நில்றா. டே அப்பா, சட்டை எங்கடா? டே சட்டையை குடுறா, வேலைக்கு நேரமாச்சு. நான் போட்டுக்கிட்டேனே, உனக்கு தர மாட்டேனே. சட்டை இருக்கேன். ஆ, நல்லா இருக்கே மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்காலே மாமா, ஆ கொடுங்க. சொல்லடா. ஆ இல்ல, அப்பா டியூட்டில இப்ப இருந்தாங்கல்ல, அப்ப ஒரு ட்ரெஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலயும் அம்மா செக் பண்ணவே இல்லையா? என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே. ஏய், அது இல்லல, அப்பா டியூட்டில இருக்கப்பதான ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க. ஆ, ஹாஸ்பிட்டல்ல அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் நீ அம்மாவை செக் பண்ணவே இல்லையா? உனக்கே தெரியும், அப்பா இறக்குறப்ப நான் ரொம்ப சின்ன பையன். அவருக்காக நான் கடைக்கு கூட போனதில்லை, அவருக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லைல்ல. இன்னைக்கு அவர் ஒரு வேலையை விட்டுட்டு போயிருக்காரு, அவருக்காக நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சேன்னா நானும் அவருக்காக தான் பண்ண மாதிரி இருக்கும்ல. அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் உங்கள்கிட்ட. குட்டையும் என்ன பண்ணுறான்? சரி, நான் அடுத்த வாரம் வரேன். சலிக்காமல் பேரலை மேலே விளையாடும் காகம் போலே யாரனை துணிவாய் படைத்தாய்? சீரும் புலியை பார்த்தே சிரிக்கின்ற சிசுவை போலே கோபங்கள் மறந்த சிரிப்பேனே. பதறாமல் பூவிலும் குளத்தின் மேலே உருவாகும் அலைகள் போலே நான் வாழ்ந்த அதுவை கொடுப்பேனே.
அந்த கோயிலுக்கு பின்னாடி கிட்ட பாத்த எனக்குள்ளே அசைந்தேனே ஊஞ்சல் போலே யாரினை அசைத்தே ரசித்தாரோ சலிக்காமல் பேரலை மேலே விளையாடும் காகம் போலே யாரினை துணி வாய்ப்படைத்தார் சொல்லுங்க. என்னடா லெட்டர் குடுத்துட்டியா? இல்லல, நானும் காலம் தேடிட்டு தான் இருக்கேன், கடச்ச பாடு இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அதெல்லாம் நடக்கற காரியம் இல்லன்னு. தெரியும், அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுதான். பட் பரவாயில்ல, இந்த வானத்துக்கெல்லாம் தான் எங்க இருக்க போறாங்க, எங்க போயிருக்க போறாங்க கண்டுபிடிச்சிடறேன், அப்பாக்காக கண்டுபிடிப்பேன். ஏ இருள கூப்பிடுறேன். அது எந்த தாங்க? ஓ ஓகே. ஆ தேங்க்ஸ்ங்க. அந்த லெட்டர் ஒரு நிமிஷம் காட்ட முடியுமா? என்னங்க? கஸ்தூரி பிள்ளையார் கோயில் திரு அக்கிப்பள்ளி பின்புறம் மதராஸ். இது எங்க அம்மா தான். இந்த லெட்டர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? உங்க அம்மா தான். என்னங்க சொல்றீங்க? எங்க உங்களை தாங்க நான் காலில் தேடி அழைஞ்சிட்டு இருக்கேன். வா, இந்த லெட்டர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இல்லைங்க, அப்பா போஸ்ட்மேன், அவர் கடைசியாக கொடுக்க வேண்டிய போஸ்ட் லெட்டர் தான் நினைக்கிறேன். அவர் இந்த லெட்டரை கொண்டு போகிற அன்னைக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஸோ அன்னைக்கு யாரும் அவர் ட்ரெஸ்ஸில் அதை பெருசாக பார்க்கல போல். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்த பாக்ஸில் இதை பார்த்தேன்னா, சரி அதான் கொடுத்துடலான்னு கொண்டு வந்தேன். ஏம்மா காலி பண்ண வீட்டுக்கு சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க? நீங்கள் உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்றீங்களா? இல்லை இப்போ அவங்க இல்லை. சாரிங்க. இந்த லெட்டர் நான் கொஞ்சம் பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அது உங்க லெட்டர் தாங்க, பிரிச்சு படிச்சு பாருங்க. கஸ்தூரி, நான் சொல்றதை பயப்படாம கேளு. நான் நம்ம காதலை பற்றி எவ்வளோ சொல்லியும் எங்கள் அப்பா மனசு மாறுற மாதிரி தெரியல. உன் வயிற்றில் வளர நம்ம குழந்தைய பற்றி கூட சொன்னேன், அவர் மனசு இலகலை. இங்கே எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. நான் எப்படியும் நாளைக்கு ராத்திரிக்குள்ளே இங்கேருந்து தப்பிச்சிருவேன். இந்த கடுதாசி உன்னை வந்து சேர்ந்ததும் நான் எழுதியிருக்க அந்த விலாசத்துக்கு வந்துரு. இது என் நண்பன் குமரனோட வீடு தான், அதான் நமக்கு பாதுகாப்பான இடம். நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நீ நான் நம்ம குழந்தை ஒரு ஓட குடிசை, இது போதாதா நம்ம சந்தோஷமா இருக்க? எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியமே இல்லை, யார் கூட வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். இருக்க ஒரு வாழ்க்கையை பிடிச்சவங்க கூட வாழ முடியலன்னா அப்படி வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை. காதலை பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் மொழி எதுவுமே நமக்கு வேணாம். ஏன் அந்த சாமி பிரித்தா சாமியும் நமக்கு வேணாம். நீ பார்த்து சுதானமா வா, உன் வருகைக்காக காத்திருக்கும் உன் காதலன், உன் கணவன், நம் பிள்ளையின் அப்பா முத்துராமன்.
என்னங்க பண்றீங்க? ஏதோ பாக்குறாங்க எந்திரிங்க. எங்க ஏதாவது பாக்குறாங்க, நானும் ஏதோ பண்ண நினைக்கிறாங்க எந்திரிங்க. நீங்க எல்லாம் பாக்குறாங்க எந்திரிங்க. இத்தனை எங்க அப்பா தான் எங்க அம்மாவை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சேன். எத்தனையோ நாள் அவரை மோசமா கூட திட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு உண்மை தெரியாமலே போயிடுச்சு. வரங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. என்ன இந்த அட்ரஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களா? முத்துராமன் இருக்காரா? உள்ளதா இருக்காரு. நீங்க அப்பா? Thank you.